हेलो फ्रेंड्स वेलकम टू आंध्रा समयल इनकी नम्म पाक्क पोरुदु ओरु हेल्थियाना पाउडर अदे समयत्तुल रोम्ब टेस्टावुम इरुक्कुम नम्म उडम्बुक्कु हेयर ग्रोथ्क्कु एल्लात्तुक्कुमेवुम रोम्बवे बेनिफिट कोडुक्कुर मारि अयन कंटेंट निरैंज ओरु पोडि तान इदु इदु एन्नदुन्ना करी लीव्स पाउडर इदु करिवेप्पिलै पाउडर सूपरा इरुक्कुम सूडाना सादत्तुल ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுட்டு இதையும் ஒரு டீஸ்பூன் இல்ல தேவைக்கேத்த மாதிரி இந்த பவுடர் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் இட்லி தோசைக்கும் நம்ம இட்லி பொடி வைக்கிறோம் இல்லையா அது மாதிரி இதையும் ஒரு நீங்க இட்லி தோசைக்கு எண்ணெய் விட்டோ இல்ல நெய் விட்டோ சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமா ஆந்திரா ஸ்டைல்ல இது செஞ்சு பாருங்க கண்டிப்பா வாங்க இப்ப இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க என்னோட வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா மறக்காம सब्सक्राइब पन्नी वच्चिकोंग अपादा नाम पोड़ा वीडियोस वंदु उंगलुक्कु उड़ने उड़ने नोटिफिकेशन आगुं मिस आगाम एन्नोड वीडियोस नींग पाते आंद्रा रेसिपी ट्राई पन्नलां ओके वांग इप्पो इदु एप्पडी पन्रदुन्नु पात्तरलां आंद्रा स्टाइल करिवेप्पिले पोडी पन्रदुक्कु तेवैयान पोरुल एन्नन्नु पात्तुक्कलां ना इंद मारी ओरु कप्पु इंद किण्णत्तुक्कु கொஞ்சம் தள்ளுடா கிடைச்சது அது நல்லா கழுவி ஒரு துணியில காய வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் ஈரம் இல்லாம ஒரு கிண்ணம் ஒரு கப்புக்கு எடுத்துக்கிறேன் அதுக்கு ஏத்த மாதிரி காஞ்ச மிளகாய் ஒரு 8 மிளகாய் எடுத்துக்கிறேன் 2 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் உளுந்தம் பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு போதும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி ஒரு டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் நீங்க தேவைப்பட்டா எள்ளு கூட போட்டுக்கலாம் வெள்ளை எள்ளு கூட அதுவும் நமக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் வாங்க இதெல்லாம் இப்ப நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் முதல்ல ஆயில் ஊத்தாம நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூனுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட இருந்தா போடுங்க இல்லனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல பட் இது போட்டா கொஞ்சம் நமக்கு இன்ன கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது கொஞ்சம் வெடிக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அவ்வளவுதான் போதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம் நம்ம கொஞ்சம் இப்ப ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் நீங்க நான் ஸ்டிக்னா ரொம்ப எண்ணெய் ஊத்த தேவையில்லை இப்போ நமக்கு பருப்பு வைக்கும்போது எண்ணெயா இருக்குற மாதிரி இருக்கும் போதும் பத்தலனா கூட திருப்பி ஊத்திக்கோங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச உடனே கடலை பருப்பு போட்டுக்கலாம் உளுந்தம் பருப்பு இது கொஞ்சம் லேசா ஃப்ரை ஆன உடனே நம்ம தனியா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் லேசா வதக்கிக்கலாம் இத லேசா வதங்கிச்சு இப்போ நம்ம தனியா மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம் இதோட வத்தலையும் சேர்த்துக்கலாம் நீங்க காஞ்ச மிளகாய் போடும்போது கொஞ்சம் மிளகாய் வந்து பாத்து போட்டுக்கோங்க நல்ல மிளகாவாவும் இந்த சண்ட வத்தல் மாதிரி இருந்தா நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது கொஞ்சம் நல்ல வத்தல பாத்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி காரமும் உங்களுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க நான் 8 மிளகாய் போட்டுக்கிறேன் நீங்க வந்து உங்களுக்கு எப்படி காரம் தேவையோ அதுக்கு ஏத்தவாறு நீங்க கொஞ்சம் நல்லா ஸ்பைசியா சாப்பிடுவீங்கனா எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க இல்ல உங்களுக்கு பிடிக்காத அப்படினா கம்மியா சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் பொன்னிறமா வதங்கிச்சு இப்போ நம்ம கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை வந்து நம்ம எவ்வளவு போட்டாலுமேவும் பார்க்கிறதுக்கு தான் நிறைய தெரியும் ஆனா வறுபடும் போது நமக்கு அப்படியே அமிங்கிடும் குவாண்டிட்டியும் கம்மியா போய்டும் ரொம்ப இது கொஞ்சம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாதி அளவுக்கு வதங்கிச்சு இப்போ நம்ம புளி சேர்த்துக்கலாம்
இது உங்களுக்கு புளி பிடிக்கல அப்படினா ஆம்சூர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் ஆம்சூர் பவுடர்ன்றது மாங்காய் தூள் தான் எல்லா மார்க்கெட்லயுமேவும் நமக்கு அவேலபிள் தான் இப்ப எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே கிடைக்கும் அது கூட நம்ம சேர்த்துக்கலாம் அப்ப நமக்கு வந்து சாப்பிரிறதுக்கு கொஞ்சம் ப்ளைனா இல்லாம கொஞ்சம் காரம் புளிப்பு அந்த மாதிரி இருக்கும் அதனால தான் புளி சேர்த்துக்கிறது புளி பிடிக்காதவங்க நீங்க அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஆம்சூர் பவுடர் சேர்த்துக்கோங்க இது லேஸ் இன்னும் ஒரு 2 செகண்ட் வதங்கட்டும் அவ்வளவுதான் வதங்கிச்சு நம்ம ஆஃப் பண்ணிரலாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்க ஒரு பிளேட்டுக்கு மாத்திடுங்க உடனே இல்லனா கருகிடும் பிளேட்டுக்கு நம்ம மாத்திரலாம் இத பாருங்க ஒரு பிளேட்டுக்கு எல்லாமே மாத்திட்டேன் நான் இது கொஞ்சம் நல்லா கூல் ஆகட்டும் கூல் ஆனதுக்கு அப்புறமா நாம மிக்ஸில போட்டு அரைச்சுக்கலாம் அரைக்கும் போது தேவையான அளவு மஞ்சள் தூள் உப்பு பெருங்காய தூள் எல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம் இது கொஞ்சம் கூல் ஆகட்டும் அப்புறமா அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறிருச்சு இத போனமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி அரைச்சு எடுத்துறலாம் ரொம்ப நைஸா அரைக்க கூடாது கொஞ்சம் கொரகொரப்பாவே அரைச்சு எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டேன் இப்ப மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்தாத போட்டுக்கலாம் இதில கொஞ்சம் பெருங்காய தூள் இத கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சாச்சு இப்போ இதில எள்ளு நம்ம சேர்த்துக்கலாம் முதல்லயே சேர்த்துக்கவேண்டாம் கொஞ்சம் அதை அரைச்சினதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் இதுவையும் இப்ப கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப எள்ளு சேர்த்து அதையும் அரைச்சு எடுத்தாச்சு பாருங்க கொரகொரப்பா தான் இருக்கு இந்த மாதிரி போடணும் ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம் இப்ப இதுல ஒரு ஏழு பூண்டு எடுத்து நான் சின்ன சின்னதா பாருங்க குட்டி குட்டியா தான் இருக்குது சின்னது ரொம்ப சின்னதா அதனால இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் நச்சி வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் இது பூண்டு சொல்றதுக்கு அப்புறம் மறந்து போயிட்டேன் சேர்த்துக்கோங்க இது கண்டிப்பா சேர்த்துக்கோங்க இத கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சுக்கலாம் பாருங்க நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்தாச்சு இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் ரொம்ப நைஸா இருக்க கூடாது அப்ப நம்ம சாதத்திலயோ இது சாப்பிடும்போது நல்லா இருக்காது ரொம்ப நைஸா இருந்தா நீங்க இங்க தமிழ்நாட்டுல ஆந்திரா மெஸ் எதுக்காவது போய் பாருங்க கண்டிப்பா அவங்க டேபிள்ல ஏதாவது ஒரு இந்த மாதிரி பொடி இருக்கும் பொடி பக்கத்துல என்ன வச்சிருப்பாங்க ஏதாவது ஒண்ணு கருவேப்பிலை பொடி இல்ல பொரிகடலை பொடி இல்ல பருப்பு பொடி ஏதோ ஒண்ணு இருக்கும் கண்டிப்பா வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் பாருங்க மாத்தியாச்சு இந்த பவுடர் வந்து நீங்க ஏதாவது ஒரு கிளாஸ் பாட்டில் இல்ல ஏர் டைட் கண்டெய்னர்ல நீங்க போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணி அப்பப்ப தேவைப்படுறப்ப எடுத்து சாதத்துல சூடான சாதத்துல ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் அதே இதுல நம்ம கருவேப்பிலையும் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்ம ஹேர் குரோத்துக்குமேவும் ரொம்பவே யூஸ்ஃபுல் இது அது இல்லாம ரொம்ப அயன் கண்டென்ட் உள்ளது எல்லா விதத்திலுமே இது நம்மளுக்கு ஹெல்த்துக்கு பெனிஃபிட் இது இன்னொரு டிப்ஸ் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பவுடர் ஊறு ஆப்பிக்கல் நீங்க எது செஞ்சாலுமேவும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அப்பப்போ தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வெளியில எடுத்து வச்சுக்கோங்க அப்ப நீங்க எடுத்து போய் அப்படி வச்சு பாருங்க எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் புதுசா செஞ்சது மாதிரியே இருக்கும் எல்லாமேவும் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுடுங்க தேவைப்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்க நீங்க ஒரு வருஷத்துக்கு மேல அதை வச்சிருந்தா கூட அந்த எந்த பவுடர்னாலும் சரி கொத்தமல்லி பவுடர் மிளகாய் தூள் இல்ல இந்த மாதிரி பவுடர் எதுனா செஞ்சாலும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா தேவைப்படுறப்ப எடுத்துக்கோங்க மீதி வந்து அது அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இப்போ புதுசா செஞ்சது மாதிரியே இருக்கும் நல்லா இதை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க இட்லி தோசைக்குமேவும் இந்த பொடி வச்சு சாப்பிடுறது
சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம புளியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் புளிப்பு காரம் அந்த மாதிரி ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸை பார்த்து ரெசிபீஸ் ட்ரை பண்ணலாம், உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக சாப்பிடலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.